Sankara TV, Sri Sankara Matrimony, sponsored by Triplicane K. Mohan, MS Catering Services, Chennai, and www.msmarriagehalls.com. And we also provide astrology services, and if you want to use the astrology services, please go downstairs and we provide astrology services. We call upon 16 to 20 serial numbers to the stage, to the profile booth, please. Namaste, madam. Say, vanakam. ఎక్కడి నుంచి వచ్చిండారు? మేము చెన్నై వాళ్ళే, తెలుగు మాట్లాడేవాళ్ళు. మా కూతురికని వచ్చినాము. కూతురుకు చూస్తూ ఉండారా? కూతురుకు ఏజ్ ఏమవుతుంది? 5 ఇయర్స్. 29/5/1990. ఏం చేస్తా ఉంది కూతురు? పోస్టల్ డిపార్ట్మెంట్లో క్లరికల్ కడలో ఉంది. ఎట్లా ఉండాలా మీకు అల్లుడు అనేసి మీరు ఎదురు చేస్తూ ఉన్నారు? మేము తమిళనాడులో ఉండవాలా, ఎలాంటి దానికి ట్రాన్స్ఫర్ ప్రాబ్లం అవుట్ ఆఫ్ చెన్నై తమిళనాడు అనేది, దీన్ని ఎదురు చూస్తాం మేము. మాకు ఒకే డాక్టర్. అంటే ఎక్స్పెక్టేషన్ ఇంకేమైనా ఉందా? అల్లుడు హైట్గా ఉండాలా అట్లా అనేసి? ఇది 153 సెంటీమీటర్స్, దానికి కంపేర్ అయ్యేటో ఉండవాలి, అంతదా ఎదురు చూస్తాం. అమ్మాయి వచ్చిందా కూడా? మేము అసలమే వచ్చాం. మీరు ఒకరే వచ్చారా? ఫోటో ఏమైనా తెచ్చారా అమ్మాయిది? మేడం ఐడి నంబర్ వచ్చి 99614. అంటే ఫోటో ఏమీ తేలేదు మీరు? లేదండి. ఎక్స్పెక్టేషన్ మీకు ఏమీ లేదు? నథింగ్. దాది గవర్నమెంట్ జాబ్లో ఉంది, పర్టికులర్గా గవర్నమెంట్ ఎదురు చూడలేదు, బట్ వచ్చి దానికి సూట్ అయ్యేట్టు ఉండవాలి అంతదా. వేరే ఇంకా ఏమైనా? స్టార్స్ గోత్రం అదేమైనా? అది వచ్చి కౌండిని గోత్రం, ఆయిల్యం ఉన్నాం పదం, వేరే ఏం లేదు. లొకేషన్ అక్కడే ఉండాలా ఇక్కడే ఉండాలా అనేసి? తమిళనాడులో అవుట్ ఆఫ్ తమిళనాడు, దానికి ట్రాన్స్ఫర్ ప్రాబ్లం అయితే మేము ఎదురు చూస్తాం. తమిళనాడులోనే ఉండాలా అబ్బాయి? తెలుగు వాళ్ళు ఏది సబ్జెక్ట్ అంతే పర్వాలేదు. వనకం మేడం, యారుకాహ పాక వందరికీ? నేను డాటర్కు పాక వందరికే. எஸ் எங்களோட எஸ்எஸ்எம் ஐடி 99468. மை டாட்டர் இஸ் 28 இயர்ஸ் ஓல்ட், ஸ்ரீஜா. ஷீ ஸ்டாண்டிங் ஹியர். ஷீ இஸ் 5'7". பூராட நட்சத்திரம். நாங்கள் ஆத்ரேய கோத்திரம். வி டோன்ட் மைண்ட் எனி திங் அயங்கார் ஐயர் ஆர் எனி திங் பிராமின் கம்பல்சரி. ஷீ இஸ் மை ஓன்லி டாட்டர் அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ். அதுக்கேற்ற மாதிரி வரன் பார்க்குறோம், டாலாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதை விட இம்பார்ட்டண்ட், ஷீ ஹேஸ் காட் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும், ஸ்மோக்கராக இருக்கக்கூடாது சம்திங் ஆல். ஸோ ஐ வாண்ட் ஹர் டு சே இட் ஹர் செல்ஃப். யா ஹாய், ஐ எம் ஸ்ரீஜா, ஐம் 28 இயர்ஸ் ஓல்ட். நான் டிசிஎஸில் வேலை பண்ணிட்டுருக்கேன். டெஃபினெட்லி ஐ எம் 5'7", ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் த கை டு பி ஃபேர்லி டால் அண்ட் yeah, so I'm not expecting a fair fellow, but probably wheatish. And in order things is, he should be a social guy and broad minded irkano, and I'm a health conscious girl, so definitely a non smoker. I don't mind being in a different community andalla onna prachana illa, as long as he's Brahmin, he's got clean habits, a good family, I'm okay. Konja broad minded, yes. தேங்க்யூ ஸ்ரீஜா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட எஸ்எஸ்எம் ஐடி வந்து 99468. தீபாவோட எஸ்எஸ்எம் ஐடி 99468. வணக்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? பையன், என்னுடைய பொண்ணுக்காக பார்க்க வந்திருக்கோம். அவளுடைய ஐடி நம்பர் 98490. எஸ்எஸ்எம் ஐடி நம்பர் 98490. வி ஸ்வேதா, தமிழ் ஐயர், பிரஹச்சரணம், அவிட்டம், பாரத்வாஜ கோத்திரம். ஓகே, உங்கள் உங்கள் பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்காங்கம்மா? அவங்க வந்து ஷீ இஸ் பிடெக் எம்பிஏ, ஈக்குவல் குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பொண்ணு ஒர்க்கிங் உமனா? ஆமாம், அவள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. உங்கள் பொண்ணோட வயசு சொல்கிறீங்களா? 30 ஷீஸ் 84. அவள் 30 இயர்ஸ் ஆகுது. அவளும் சேம் குவாலிஃபிகேஷன், பிஇ பிடெக் எம்பிஏ அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 4 to 5 இயர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. பாய் ஷுட் பி வித் க்ளீன் குட் ஹேபிட்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்போக்கன். நல்ல ஃபேமிலியிலேருந்து பையன் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ப்ரிஃபரபிளி ஐடி, இந்தியா ஆர் அப்ராட், எங்கே வேணால் இருக்கலாம். பிடெக் எம்பிஏ. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா வந்து பிடெக் எம்பிஏ படிச்சிருக்காங்க. ஸோ ஈக்குவல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பையன் எதிர்பார்க்குறாங்க. ஷீஸ் 30. ஸோ மாப்பிள்ள வந்து 4 to 5 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எம் ஐடி நான் ரிப்பீட் பண்ணுறேன், 98490. இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமான வரனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு பொருத்தமான வரன் அமைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. வணக்கம். உங்களோட எஸ்எஸ்எம் ஐடி
79800 79800 யாருக்காக வரன் பார்க்க வந்திருக்கீங்க வேண்டி பார்க்குறோம் அவங்களோட பேர் கே சுதாலட்சுமி சுதாலட்சுமிக்கு என்ன மாதிரியான வரன் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அவள் வந்து டாக்டரேட் முடித்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா அதுக்கு உண்டான இது அவளுக்கு ஐடி வேண்டான்னு சொல்லிட்டா பட் ஆனால் அவள் ரொம்ப ப்ரெஃபர் பண்ணுறது என்ஆர்ஐ இது தான் பார்க்குறா ஸோ அவளுடைய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் நாங்கள் பாரத்வாஜ கோத்திரம் ஆமாம் மகர ராசி வேற என்ன சொல்லணும் எங்கேருந்து வரீங்க நீங்கள் நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம் ஓகே உங்களோட பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா என்ன மாதிரி ஹைட்டில் ஃபேராக வேணுமா எப்படி வேணுமா அவள் நல்லா அழகாக இருப்பா ஸோ ஃபைவ் ஃபோட்டோஸ் இருக்கா ஃபோட்டோ இந்த இதில் கொடுத்துருக்கோம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதில் வந்து 79800 அவளோட நம்பர் அவள் ரொம்ப அழகாக இருப்பாள் நல்ல பையனா நான் எங்கள் குடும்பத்துக்கு அவள் அவளுக்கு நல்ல பார்த்துக்கிற நல்ல கேரிங்கான பர்சனாக வேணும் இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி வந்து 79800 இவங்களோட வரன் வந்து உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம் தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் என்னோடய டாக்டருக்கோசம் அலையன்ஸ் பார்த்துட்டுருக்கேன் நாங்கள் பாரத்வாஜ கோத்திரம் வடமா டாக்டர் வந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கா இப்போ வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டுருக்கா கல்கட்டாவில் படிச்சுட்டுருக்கா அவள் பிறந்து வந்ததுதான் கல்கட்டா ஆர்கிடெக்ட் மட்டும் சென்னையில் முடித்தா இப்போ மாஸ்டரும் கல்கட்டாவில் பண்ணுறா நாங்கள் வடமாவை இது பண்ணுங்க எங்கள் சொந்த ஊர் வந்து வேலூர் நார்த்தார்காடு நார்த்தார்காடாக இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்னா சவுத் ஆர்காடு ஓகே வடமா பட் வடமா இஸ் கம்ப்ளீட் ஸோ உங்கள் பொண்ணோட வயசு என்ன சார் 25 கம்ப்ளீட் ஆகிடுது நாங்கள் வந்து ஏஜ் வந்து பையன் ஏஜ் வந்து 29 இட்ஸ் ஓகே ஸோ 3 to 4 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ பையன்கிட்டேருந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சார் என்ன மாதிரியான ஒரு பையன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மாஸ்டர் டிகிரியாக இருக்கலாம் இல்லைனா பேச்சுலர் ஆல்சோ ஓகே சேம் லைனாக தான் ஓகே ஆர் சிவில் இன்ஜினியர் அந்த மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்களோட எஸ்எஸ்எம் ஐடி சொல்லுங்கள் சார் 99176 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99176 இவரோட பொண்ணு பேர் ஜனனி ஸோ இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பொருத்தமான வரன் அமையே வாழ்த்துக்கள் சார் ஐ ரிப்பீட் சீரியல் நம்பர்ஸ் 111 to 120 ப்ளீஸ் கம் டு த ப்ரொஃபைல் பூத் வணக்கம் சார் ஹலோ ஹலோ ஐ எம் சக்கரபாணி ஐ எம் ஃப்ரம் சென்னை நகர் சென்னை நேற்றுக்கு ஐ கேம் நேற்று ஐ கம் வித் மை டாட்டர் டுடே ஐ ப்ராட் மை டாட்டர் ஷீ இஸ் மை டாட்டர் காயத்ரி நேற்றுக்கே வந்திருந்தேன் நான் டாக்டர் அவங்க இவங்களுக்கு தான் பார்க்குறேன் நான் ஐ எம் சக்கரபாணி ஐ எம் ரிட்டையர்ட் இன்ஜினியர் வி ஸ்டே இன் சென்னை நகர் சென்னை ஷீ இஸ் மை ஒன்லி டாட்டர் ஷீ இஸ் மை ஒன்லி டாட்டர் ஷீ இஸ் எம்பிஏ ஷீ இஸ் எம்ப்ளாய்ட் இன் சென்னை ஷீ இஸ் 81 நவம்பர் பார்ன் ஷீ இஸ் 5'7" டால் ஃபேர் அண்ட் குட் லுக்கிங் ஆஸ் யூ சீ ஹர் மிஸ்ஸஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு ஷீ இஸ் டிவோர்ஸி ஆமாம் ஷீ இஸ் 33 இயர்ஸ் ஓல்ட் We are looking for a boy, preferably in Chennai, or if it is a nalla profile arna, even outside Chennai, we are prepared, excepting Bangalore. I mean, yadhe irundhalum paravaala, nalla within 36 years. உங்களோட பேர் காயத்ரி இல்லை காயத்ரி நீங்கள் சொல்லுங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்பா சொன்னாங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க என்ன மாதிரி பையன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பிகாஸ் நீங்கள் தான் குரூப் இல்லையா ஐ எம் காயத்ரி ஐ எம் ஒர்க்கிங் இன் சென்னை இன் ஆல்செக் டெக்னாலஜிஸ் I'm looking for a person who is preferably settled in Chennai. If at all, Middle East or Singapore, Malaysia. 33. We belong to Iyengar family. We are Vadagalai, Kettai Natchathram, Athraya Gotram. Any Brahmin we prefer. Any Brahmin. He should be a friendly person, mingling with the family. டேக்கிங் அவுட் அந்த மாதிரி சோஷியல் கேதரிங்லாம் பங்கெடுத்துக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சனாக இருக்கணும் சென்னை ஆர் வாக்கிங்காக இருந்து வேறு இடமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி அவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 98460 காயத்ரி அவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி 98460 இவங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணலாம் ஹெல்ப் டெஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 1:00 தான் வந்து ஆக்டிவேட் ஆகும் இப்போதைக்கு கிடையாது ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் ஆஃப்டர் 1:00 போயிட்டு என்ன ப்ரொஃபைல் உங்களுக்கு மேட்சாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் So ladies and gentlemen, kindly please be seated. We will contact with all the profiles. Please be seated. I repeat, please be seated. And help desk will be open post 1:00 today. If you are interested in any profiles, please note down their SSM numbers and kindly be seated. We will call you. Vanakkam sir. Vanakkam.
என் பேர் என் வி பாலகிருஷ்ணன். நான் பார்க்க வந்திருக்கிறது என் தங்க பையனுக்காக. தங்க பையன் பேர் வந்து ஐ விஜய் கணேஷ், 33 வயசு ஆகிறது. இந்தி பேப்பர் வெளியீட்டில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார், மேனேஜராக இருக்கார். 40,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. நல்ல வரணா பார்த்துட்டுருக்கோம். சப்ஸ்டக்ஷன் நோ பார். ரெண்டாவது, வேலைக்கு போகிற பொண்ணு பட்டதாரி பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கணும். கவுண்டன்யூ கோத்திரம் பிரயோஜனம், எந்த செக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ், எனி லாங்குவேஜ் நோ ப்ராப்ளம். நட்சத்திரம் திருவாதிரை, கோத்திரம் கவுண்டன்யூ கோத்திரம். நல்ல வரணா இருந்தால் பார்க்கலாம். ஒரு 30 வயசு, 29 வயசு, 30 வயசுல இருந்தால் பரவாயில்ல. உங்கள் பையனோட ஏஜ் சொல்லுங்கள் சார். உங்கள் பையனோட ஏஜ்? எங்கள் தங்க பையன் ஏஜ் வந்து 33 முடிய போகிறது. ஸோ 28 to 30 இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரபிளி ஒர்க்கிங் உமனாக இருந்தால் அவங்க ஃபேமிலிக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ஃபோட்டோ இருக்குங்களா? நோ ப்ராப்ளம் சார். ஃபோட்டோ இல்லை, பேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கணேஷ். அவரோட SSM ஐடி நான் சொல்கிறேன், 99259. நான் மறுபடியும் சொல்கிறேன், 99259. இந்த வரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, உடனே இந்த SSM ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் டெஸ்க் 1:00 ஓப்பனாக இருக்கும், அப்போ நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். சங்கரா மேட்ரிமோனி மூலமா நல்ல வரன் கிடைக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? காரைக்குடியிலேருந்து வரேன். காரைக்குடியிலேருந்து வரான். என் பெரிய பொண்ணுக்காக அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம். வேறு கேளுங்க. என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? பையனுக்கு வந்து நான் ஐடி இல்லாத நான் ஐடியாக எதிர்பார்த்துட்ருக்கோம். எஸ்எஸ்சி, சிஏ, எம்பிஏ, பேங்கிங் எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் அதர் இன்ஜினியர்ஸ் நாட் ரிலவெண்ட்டு. ஐடி ஐடி வேண்டாம், ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்கள விரும்பலை இல்லையா? ஓகே. உங்களோட பொண்ணோட பேர் சந்தியா, அவங்களோட SSMID 555. சந்தியா எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஹாபி என்ன, அதெல்லாம் சொல்லு. சந்தியா மீடியமாக இருப்பா. ஹைட்டு 5.7. சி வா ஸ்டடிடு எம்காம் கார்பரேட் செக்ரட்டரி, ஒர்க்கிங் இன் சிட்டி யூனியன் பேங்க்கு ரங்கராஜபுரம். சி இஸ் மை எல்டர் டாட்டர். யூ ஆர் ஸ்டேயிங் இன் காரைக்குடி ஆர் சென்னை? இப்போ உங்களுக்கு வரன் வரணும் அப்படின்னா வந்து சென்னையில் இருக்கணுமா எங்கே இருக்கணும்? சென்னை, பெங்களூரு நோ ப்ராப்ளம். பட்டு பெங்களை ஐயங்கார் நாங்கள் பாரதவாஜ கோத்திரம், விசாக நட்சத்திரம், 89 பான். பாய்ஸ் ஷுட் பி அரவுண்டு 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஹீ ஷுட் பி ஹைட் ஆஃப் அரவுண்டு 6 ஃபீட். சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன மாதிரி பையன் எதிர்பார்க்குறீங்க உங்களோட பொண்ணுக்கு? பொண்ணு வந்து நல்ல ஹைட்டாக நல்லா இருப்பா. அவளுக்கு வந்து நான் ஐடியாக இருந்தால் பரவாயில்லன்னு ப்ரிஃபர் பண்ணுறான். நல்ல பையனாக வேணும் எங்களுக்கு. நல்ல பையனாக வேணும், நான் ஐடியாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தியா 555 அப்படிங்கிறதான் அவங்களோட SSMID. இவங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இவங்களோட SSMID-யை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 1:00 நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். சங்கரா மேட்ரிமோனி சார்பாக உங்களுக்கு நல்ல வரணும் இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம்மா. என்னோட பேர் ஓம்சி சாய்ராம். என் பேர் மீனாட்சி. நான் என் பொண்ணு உஷா காயத்ரிக்காக அலையன்ஸ் தேடி வந்திருக்கேன். இப்போது என் பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ முடிச்சுட்டு இப்போ யூஎஸில் இருக்கா, கலிஃபோர்னியாவில். அங்கே கலிஃபோர்னியாவிலே மாப்பிள்ளை வேணும். 27 வயசாகிறது. 31 இயர்ஸ் வரைக்கும் நான் பார்க்குறேன். H1B விசா ஹோல்டர் அவ. அதனால் ஸோ அங்கே கலிஃபோர்னியாலே வேணும் எங்களுக்கு. ஆனால் க்ளீன் ஹேபிட்ஸு, நாங்கள் சாய் டிவோட்டிஸ் நாங்கள். ஸோ அவளும் ஸ்பிரிச்சுவலாக இருப்பாள் ரொம்ப. ஸோ எங்களுக்கும் சாய் டிவோட்டியாக இருந்தால் வெல் அண்ட் குட்டு. அது க்ளீன் ஹேபிட்ஸாக இருக்கணும். எவரட் சாய் சர்வீஸ் நாங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ கலிஃபோர்னியாலே உங்கள் பொண்ணோட செட்டில் ஆகிற மாதிரி ஒரு பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேட்டிவே பட் தமிழாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் தெலுங்கு பிராமின், அவங்க தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தமிழ், தெலுங்கு, எந்த ரிலிஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, லாங்குவேஜ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோத்திரம் நட்சத்திரம் சொல்லுங்கள். சிஷ்ட கோத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராத்தி, 87 பானவ. உங்களோட பிக்சர் காட்டுங்க. ஸோ உஷா காயத்ரி அவங்களோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு 27 இயர்ஸ் ஆகுது, கலிஃபோர்னியாவில் செட்டில்டு. அவங்களோட SSMID என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். SSMID என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99272. நான் மறுபடியும் சொல்கிறேன்,
99272 அவங்க வந்து சாய் டிஓட்டி. ஸோ மாப்பிள்ள வந்து சாய் டிஓட்டியாக இருந்தால் ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கம்பல்சரி பொண்ணு கூடவே கேலிஃபோர்னியாவில் இருக்கிற மாதிரியான மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு 27, ஸோ 33 வரைக்கும் ஓகே அப்படின்னு, 31 வரைக்கும் ஓகே, ஸோ 5 இயர்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரன் உங்களுக்கு கரெக்டான வரன் அப்படின்னு தோணுதா, உடனே ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெல்ப் டெஸ்க் 1:00 ஓப்பனாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்எம் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. சங்கரா மேட்ரிமோனி மூலமாக நல்ல வரன் கிடைக்க வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் கம்பெனி அப்புறம் சென்னை. யாருக்காக வரன் பார்க்குறதுக்கு? என்னுடைய பையனுக்காக பார்க்குறேன். அவரோட பேர் பி நரசிம்மன். என்ன வயசாக? 29. அவருக்கு என்ன மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்கிறீங்க? குவாலிஃபைடு கேர்ள், ஒர்க்கிங் கேர்ள். சாரி சார், புரியல. ஒர்க்கிங் கேர்ள். ஒர்க்கிங் கேர்ள் தான் வேணும்னு? எஸ் எஸ். வேறு என்ன எதிர்பார்க்கிறீங்க? எதிர்ப்பு வந்து நார்மலாக கொடுத்தா போதும், நான் வந்து ஜாஸ்தி எதிர்பார்க்கல. அவங்க டாக்டர் என்ன பண்ணுறாங்களோ பண்ணி அனுப்பிச்சா போதும். அவர் ஈஸ் ஒர்க்கிங், ஈஸ் குவாலிஃபைடு பிகாம் எம்சிஏ. ஈஸ் ஈஸ் கெட்டிங் நியர்லி 25,000 ருபீஸ். அவரோட ஃபோட்டோ இருக்கா? எஸ். நரசிம்மன் அவரோட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவரோட எஸ்எஸ்எம் ஐடி 99466. நரசிம்மன் இவரோட எஸ்எஸ்எம் ஐடி 99466. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஒர்க்கிங் கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட மதர் டங் வந்து கன்னடா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இவங்களோட ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 99466 அப்படிங்கிறதா இவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி. 1:00 மேலே நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நான் என் பேர் கிருஷ்ணன். என் பையன் கே பிரசாந்த். அவனுக்காக பார்க்க வந்திருக்கேன். ஆயில்ய நட்சத்திரம், கௌரவித கோத்திரம். அவன் வந்து 30 இயர்ஸ் ஆகுது. பிஇ படிச்சுட்டு சிக்காகோவில் கேபிட்டல் ஒன் பேங்க்கில் சீனியர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். மோர் தென் 5 லேக்ஸ் பெர் மந்த்ஸ் சேல்ரி அவனுக்கு இருக்குது. வேலைக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி, கிராஜுவேட் ஆன ஒரு பொண்ணு வேணும். ஸோ பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஹைட்டாக இருக்கணும், கலராக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது? ஒன்லி ஹோம்லி கேர்ள், குட் கேர்ள். ஸோ வேலைக்கு போகணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. அவங்களோட ஆப்ஷன் வந்து வேலைக்கு போகணுன்னாலும் போகலாம், இல்லைனா போவேணா, கண்டிப்பாக அவங்க இஷ்டம், பொண்ணோட இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த். அவர் வந்து அவரோட ஃபோட்டோகிராஃப் நம்மக்கிட்ட இருக்குது. பர் மந்த் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் சம்பாதிக்கிறாரா, மோர் தென் 5 லேக்ஸ் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரன் உங்களுக்கு தகுதியான வரன், உங்களுக்கு பிடிச்சமான வரன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே எஸ்எஸ்எம் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28635. நான் மறுபடியும் சொல்கிறேன், 28635. சிக்காகோ யூஎஸில் இருக்கான் சார். சிக்காகோ யூஎஸ்ல இருக்கா? சோ பொண்ணு கூட இருக்கிற மாதிரி வேணும் இல்லீங்களா? பொண்ணு கூட இருக்கணுமா? ஆமா ஆமா, பொண்ணு அவங்களோட தான். சோ பொண்ணு சிக்காகோ யூஎஸ்ல கூட செட்டில் ஆகுற மாதிரி வேணும் அப்படினு சொல்லிருக்காங்க. थैंक यू so much. கண்டிப்பா சங்கரா மேட்ரிமோனி மூலமா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார். थैंक यू. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். எங்க இருந்து வரீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். என்னோட சென்னையில அசோக் நகர்ல இருந்து வரேன். என்னுடைய புள்ளை ஈஸ்வரச்சந்திரன், அவன் எனக்கு ஒன்லி சன். அவனுக்கு வரன் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். கிருத்திய நட்சத்திரம், ரிஷபராசி, கண்வ கோத்திரம். அவன் யூஎஸில் 2 MS முடிச்சுட்டு டெல்லியில் ஜாஷி இண்டஸ்ட்ரீஸுங்கிற ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். சயின்டிஸ்டாக வேலை பார்க்குறான். அவனுக்கு ஆன்யுவல் இன்கம் இப்போ 5 லேக்ஸ் வருது. ஆனால் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணுறது அப்படின்லாம் வழக்கம் இருக்கிறதுனால இந்த காலத்தில் நாங்கள் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பர்மனெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதாவது எங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்து ஆன்யுவலாக ஒரு 5 லேக்ஸ் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீ இஸ் வெல் ப்ராப்பர்ட்டிட். அவனுக்கு ப்ரிஃபரபுளாக ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் முடித்த பொண்ணு ஃபார் கம்பேட்டபிலிட்டி சேக் அமைஞ்சா சந்தோஷப்படுவோம். மற்றபடி வேலையெல்லாம் ஆப்ஷனல்.
ஃபாரின்ல செட்டிலாக இருக்கிற பொண்ணும் ப்ரிஃபரபிள். ஏன்னா அவன் யூஎஸில் ஒரு 5-6 வருஷம் ஸ்டே பண்ணி அந்த 2 MS டிகிரி வாங்கினவன் தான். தேங்க்யூ. வேறு ஏதாவது சொல்லணுமா? ஹீஸ் எம்எஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்எஸ் இன் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஒரு அகடமிக்கலாக கொஞ்சம் அகடமிக் பர்சியூட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், எம்என்சியில் ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கான். SSMID 97508. ஈஸ்வர் சந்திரன், ஹீஸ் அவர் ஒன்லி சன். இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானே சொல்லியிருக்காங்க. அவரோட இப்போ SSMID வந்து 97508 அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபைல் சொல்லுங்கள். ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் 32 இயர்ஸ் ஆயிடுது அப்படின்ட்டுருக்காங்க. இவங்களோட SSMID உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா SSMID நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆஃப்டர் 1 o'clock வந்து ஹெல்ப் டெஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். வணக்கம். என் பேர் காயத்ரி. நாங்கள் ஹோசூர்லேருந்து வந்திருக்கோம் பொண்ணுக்காக. என் பையன் பேர் வந்து ராஜ் கார்த்திக். ஒரு எம்என்சி கம்பெனியில் ஹோசூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்து 34 ரன்னிங். அவங்களுக்காக பொண்ணுக்காக வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க, உங்கள் மகனுக்காக பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. சரி, அவர் எங்கே ஒர்க் பண்ணுறான்னு சொன்னீங்க? 5 வேலின்னு சொல்லிட்டுன்னு ஒரு எம்என்சி கம்பெனியில் ஹோசூரில். எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு மேம்? ஏர்ன் வந்து 12,000 per month. 12,000 per month ஏர்ன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பொண்ணு ஒர்க்கிங் உமனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? பொண்ணு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே, ஒரு டிப்ளமோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, வேலைக்கு போனாலும் பரவாயில்லை, இல்லை வீட்டில் இருந்தாலும். உங்கள் கோத்திரம் நட்சத்திரம் சொல்லு. எங்களது கோத்திரம் வந்து காஷப்ப கோத்திரம். பையனுடைய நட்சத்திரம் வந்து விசாகா நட்சத்திரம், துலா ராசி. அவரோட SSMID பார்த்துடலாம். ராஜ் கார்த்திக் அவரோட பேர். SSMID என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MMM7. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவரோட பேர் ராஜ் கார்த்திக், SSMID MMM7. இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமான வரன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே SSMID நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹெல்ப் டெஸ்கில் மத்தியானம் காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கலாம். சங்கரா மேட்ரிமோனி மூலிமா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாழ்த்துக்கள் மா. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? நான் வந்து சென்னையிலேருந்து தான் வரேன். யாருக்கா? வந்து கும்பகோணம். என்னுடைய பிரதருக்காக பார்க்க வந்திருக்கேன். என் பிரதரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 79, ஆயிலியல் நட்சத்திரம், பாரத்வாஜ கோத்திரம். ஃபாதர் மதர் கிடையாது. எம்காம் படிச்சிருக்கான். சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறான், மேனேஜராக இருக்கான். ஸோ பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா ஃபாரின் தான், சவுதி அரேபியா கூட்டின்னு போயிடுவான். எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவுமே, எஜுகேட்டடாக இருக்கணும், ஒர்க்கிங்காக இருக்கணும், நோ எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. லோ மிடில் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பையனோட ஃபோட்டோ இருக்கு. சிவகுமார் அவரோட ஃபோட்டோ காட்டுறாங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாருன்றது சொல்லியிருக்காங்க. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, மிடில் கிளாஸாக இருந்தாலும் ஓகேன்றிருக்காங்க. உங்களோட ஓகே, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஓகே. சிவகுமார் அவரோட SSMID வந்து 28193. சிவகுமார் அவரோட SSMID 28133 அப்படிங்கிறதான். இவங்களோட SSMID-யை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த SSMID-யை நோட் பண்ணி வச்சுட்டு கீழே ஹெல்ப் டெஸ்கில் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட அஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அஸ்ட்ராலஜி சர்வீஸ் ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் ஹோமம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. அஸ்ட்ராலஜி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். என்னோட பையனுக்காகத்தான் நான் பார்க்குறேன். என் பையன் அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, வயசு 38. இஸ் எலக்ட்ரானிக் பிடெக். இஸ் ஒர்க்கிங் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி. இஸ் ஏரியா மேனேஜர். இஸ் கெட்டிங் மோர் தென் 4.5 lakhs பர் ஆனம். வி ஆர் லுக்கிங் எ குட் கேர்ள் அண்ட் இஸ் எ செகண்ட் மேரேஜ். இஸ் எ டைவோர்ஸி. We are looking at a good girl and from good family. Sir, stop. Two questions, sir. அவருடைய கோத்திரம் சொல்லுங்க, என்ன ஏஜ்ன்றது? He is a சீவல்ச கோத்திரம. He is 38. Now we are looking after about 35, up to 35 years age for girl. உங்க சார் இப்போ சென்னையில் இருக்காரா இல்லை அப்ராட்ல? Now he is in Trichur, in Palakkad, in Kerala. He is touring for everywhere and his headquarters is in Trichur. மேம் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு? I'm expecting, my name is Vasanta. I am expecting a good girl coming from a good family
She should be good looking, educated, and working or not working, but she must have traditional values. And since we are from Palghat, I would expect from around this area only, she will have to stay in Palghat. Although my son is going on a tour, his headquarters is at Thrissur. So our hometown will be at Palghat only. Thank you. Parameshwaran, avarude profile enna abingiradhu ungalukku sollirpaanga. So finally, vandu enna avarude income? He is more than 4.5 lakhs per annum. Okay. Yes. Parameshwaran, avarude SSM ID paathona 99032. Indha profile ungalukku pidichirundha abina keela neenga help desk kitta kekkalam. Avarude photo ipo na kaatren. No, nothing, nothing. Okay. Photo neenga paakalam. எஸ் இப்போ நான் அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இவருடைய ப்ரொஃபைல் சொல்லியாச்சு. இவருடைய நேம் பரமேஸ்வரன். இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 99032. தேங்க் யூ ஸோ மச். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். என் பையனுக்கு பார்க்குறோம். ஹிஸ் நேம் இஸ் சாய் நந்தகுமார். 4167 இஸ் த ஐடி நம்பர். தென் நட்சத்திரம் மகம் 4167. மகநட்சத்திரம் ஆத்ரேய கோத்திரம். ஹி ஹஸ் டன் ஹிஸ் பிடெக் இன் ஐ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் எம்பிஏ. யா, ஹீ இஸ் இன் டெல் இன்டர்நேஷ்னல் பெங்களூர் அ சீனியர் அனாலிஸ்ட். ஹீ இஸ் ட்ராயிங் அபவுட் 6.5 to 7 lakhs நவ். இல்லை, இப்போ நீங்கள் பொண்ணு வந்து அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, பொண்ணு நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருந்தால் பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? பொண்ணு கல்யாணம் ஆனால் அவனோட வந்து இருக்கணும், அவ்வளோதான். இல்லை, ஓகே, அவர் கூட இருந்ததுன்னா ஓகே. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்க. ஓகே. ஸ்ரீ நந்தகுமார் அவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா 40167. நந்தகுமார் அவரோட எஸ்எஸ்எம் ஐடி 40167. இவங்களோட ப்ரொஃபைல் வந்து சொன்னாங்க. இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரொஃபைல் நோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் 1 o'clock நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். சொல்லுங்கள். ஹீ ஹேஸ் அ பிரதர், ஹீ இஸ் வித் அஸ் இன் சென்னை. And we are settled in Chennai. Thank you, madam. Thank you so much. எல்லோருக்கும் நமஸ்காரம். என்னுடைய தங்கையின் மகனுக்காக வந்திருக்கிறேன். அவன் சென்னையில் அம்பத்தூர் டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் பெயர் ஐயாசாமி என்று பெயர். 1977 பிறந்தவர். சுமார் 38 வயது ஆகிறது. நல்ல வரனாக வேண்டும். கௌசிக கோத்திரம், அனுஷ நட்சத்திரம், 4வது பாகதம், விருச்சிக ராசி. எந்த பிராமண பெண்ணாக இருந்தாலும் சம்மதம். வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற நிர்பந்தமும் கிடையாது. மேலும் அவருக்கு அப்பா அடி இல்லை, அம்மா தான் இருக்கிறார். அம்மாவுடன் ஒரு தம்பி இருக்கிறார். தம்பியும் அண்ணாவும் தான் ராமர் சீதை ராமர் லக்ஷ்மணர் மாதிரி இருக்கிறவர்கள். ஆகையால் நல்ல குடும்ப பெண்ணாக ஒரு பெண் அமைந்தால் போதும் என்பதே எங்களுடைய மனப்பூர்வமான விருப்பம். இதை தான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். இதோ என் அருகில் இருக்கிறவர் என்னுடைய மருமான், தாய் மாமன் நான். அதனால் தான் நான் வந்திருக்கிறேன். அம்மா வரவில்லை. கும்பகோணத்தைச் சேர்ந்தவர்கள். கும்பகோணத்தில் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது. நல்ல குடும்பம், நல்ல நல்ல குழந்தைகள் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் பழகினாலே தெரிவிடும். ஆகையால் நல்ல வரனாக அமைய உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எதுவும் இல்லை. சரி, பொண்ணோட ஏஜ் என்ன இருந்தால் ஓகே உங்களுக்கு? 35, 34, 35 வயசு இருந்தால் பரவாயில்ல. 38 இவருக்கு. அதனால் ஒரு 3 to 4 வயது கம்மியாக இருந்தால் போதும். வேலைக்கு போக வேண்டியும் என்கின்ற அவசியமும் இல்லை. 40,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறார். அதையே சொல்ல மறந்துவிட்டேன். சுமார் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். பர்மனன்ட் ஜாபு. சாஸ்திரா இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் படித்த ஸ்டூடெண்ட் அவர். ஆகையால் வேண்டியதை செய்யலாம். ஸோ சாரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்ம பார்த்துடலாம். எஸ்எஸ்எம் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98718. ஐயாசாமி இவரோட பேர். எஸ்எஸ்எம் ஐடி நான் மறுபடியும் சொல்கிறேன், 98718. பொண்ணு வந்து 33-34 இயர்ஸில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வயசு டிஃப்ரெண்ட்ஸ். சாருக்கு 38 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமான வரன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே எஸ்எஸ்எம் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் மத்தியானம் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சங்கரம் மேட்ரிமோனி மூலிமா உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். உங்களோட பேர், யாருக்காக நீங்கள் ப்ரொஃபைல் பார்க்க? என் பேர் சுலோச்சனா சக்கரவர்த்தி.
என்னோட மச்சினர் பிள்ளைக்காக நான் வரன் பார்க்க வந்திருக்கேன். என் மச்சினரோட பிள்ளை பேரு எம்ஆர் ரவி, கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம், ரோகிணி நட்சத்திரம். அவன் பிஇ எம்பிஏ பண்ணியிருக்கான். அவனோட ப்ரொஃபைல் வந்து டிவைன் சீனியர் டிவைன் கன்சர்ன். பெங்களூரில் வேலை பார்க்குறான், பெங்களூரில் விப்ரோவில் வேலை பார்க்குறான். எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பொண்ணு ஹைட்டாக, அவனோட ஹைட் வந்து 5'11", பொண்ணு வந்து 5'8'9" வரைக்கும் இருந்தாலும் ஓகே. பெங்களூரில் இருந்தால் இன்னும் ரொம்ப நன்னா இருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் பொண்ணு. 5 to 6 years டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். பெங்களூரில் பொண்ணு வேலை பார்க்குறதுனா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பையனுக்கு பெங்களூரில் தான் வேலை. கோத்திரம் நட்சத்திரம் அண்ட் அவருடைய சேலரி என்னன்னு சொல்லி. எங்களோட கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம், நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். அவனோட சம்பளம் பர் ஆனம் 8.5 lakh. அவருடைய ஏஜ் நீங்கள் சொல்ல முடியுமா? அவருடைய ஏஜ் 28 வயசு ஆகுது. இப்போ மிஸ்டர் ரவி இந்த டீட்டெயில் அவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோ இப்போ நான் காட்ட போகிறேன். மிஸ்டர் ரவி இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தோன்னா 99485. இவரை பற்றின டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே மேம், என்ன ஏஜ் வித்தியாசத்தில் நீங்கள் பொண்ணு எதிர்பார்க்குறீங்க? 5 to 6 years டிஃப்ரென்ஸில் பார்க்குறோம் நாங்கள். அவங்க ஒர்க்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒர்க்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க்கிங்காக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வர நமையத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சீரியல் நம்பர்ஸ் 121 to 125, ப்ளீஸ் கம் டு த ப்ரொஃபைல் பூத். சீரியல் நம்பர்ஸ் 121 125 வரைக்கும் ப்ரொஃபைல் பூத்துக்கு தயவு செஞ்சு வரவும். ஸோ வணக்கம்மா. வணக்கம்மா, நான் என்னோட நேம் வந்து கஸ்தூரி லக்ஷ்மி நரசிம்மன். நான் என்னோட சன் மகேஷ்காக வந்திருக்கேன். என்னோட சன் வந்து டேட் ஆஃப் பர்த்து 19/9/1979. மக நட்சத்திரம் ஸ்ரீவத்ஸ கோத்திரம். வி ஆர் ஐயங்கார், தமிழ் ஐயங்கார். அவரோட குவாலிஃபிகேஷன் பிபிஎம் எம்பிஏ. எம்என்சியில் சென்னையில் நாவலூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். ஹீ இஸ் ஹேவிங் ஓன் ஃப்ளாட் அட் 3-bedroom ஃப்ளாட் அட் முகப்பேர். ஃபாதர்ஸ் நேம் வந்து எல்சி லக்ஷ்மி நரசிம்மன். ஹீ இஸ் ஏ ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர். மதர் மை செல்ஃப், ஐ எம் ரிட்டையர்டு சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட். எங்களோட நேட்டிவ் எங்கள் ஹஸ்பண்ட் நேட்டிவ் வந்து லாலாப்பேட்டை, நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட். என்ன, ஒரு டாட்டர் ஒரு சன்னு. டாட்டருக்கு மேரேஜ் ஆகிடுது, பையன் எல்டஸ்ட், இவருக்கு 8 to be married. இவங்களுக்கு வந்து ஸோ பையனோட ஏஜ் என்ன மேம்? இதுதான் ஏஜ் September 79, 35 இயர்ஸு. ஸோ 35 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பொண்ணு? எக்ஸ்பெக்டேஷன் வந்து பொண்ணு வந்து நல்ல குட் கேர்ள் ஃப்ரம் குட் ஃபேமிலி, ஜாப் ஆப்ஷனல். ஏஜ் வந்து வித்தின் 1 year ஏஜ் மினிமம் 1 year டிஃப்ரென்ஸ் இருக்கணும். எங்களுக்கு அண்ணா நகரில் ஓன் ஃப்ளாட் இருக்குது. ஆஃப்டர் மேரேஜ் நான் தனியாக தான் இருப்பேன், என் பையனும் மருமகளும் தனியாக தான் நான் இருக்கணும். நான் அதை தான் விருப்பப்படுறேன். ஏன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணணும், ஒத்து கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நாங்களும் வந்துட்டு போயின்ட்டுருப்போம், அவளும் வந்துட்டு போயின்ட்டுருக்கணும். ஒரு மினிமம் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும், நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். எனி தமிழ் பிராமின்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. எனி தமிழ் பிராமின் இருந்தால் போதும், மினிமம் ஒரு கிராஜுவேட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது. சாரோட பேர் என்ன சொன்னீங்க மேம்? எல்சி மகேஷ். எல்சி மகேஷ் இவரோட பேர் தான். அவரோட அலைஸ் திருமலை ஸ்ரீவத்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மினிமம் கிராஜுவேட் இருந்தால் போதும், ஒர்க் பண்ணுறது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா நகர் ஃப்ளாட் இருக்குது, நீங்கள் தனி கொடுத்தனம் தான் நாங்கள் வைக்க போகிறோம், நாங்கள் தனியாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எஸ்எஸ்எம்ஐடி உடனே சொல்கிறேன். எஸ்எஸ்எம்ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSM 314. அவர் பேர் மகேஷ். நான் எஸ்எஸ்எம்ஐடி மறுபடியும் சொல்கிறேன், SSM 314. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன் கிடைக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் காட்டணும் அப்படின்ட்டு ஆர்வத்தோடு வரீங்க, அது எங்களுக்கு புரியுது. உங்களுடைய சீரியல் நம்பர் நாங்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ப்ரொஃபைல் ரூமுக்கு வந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி சர்வீஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த சர்வீஸ் வேணுமோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் டெஸ்க் கரெக்டாக 1 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், யாருக்காக நீங்கள் வரன் பார்க்க வந்திருக்கீங்க? என் பேர் ராமச்சந்திரன், என் ஒய்ஃப் வந்து கோமதி.
நாங்கள் வந்து எங்கள் சன் ஸ்ரீராமுக்காக வரதுக்கும் தேடுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே. அவருடைய ராசி நட்சத்திரம் கோதரம். ஆமாம், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, 156 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டு. ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் 33 இயர்ஸ், 1982 பார்ன். அவன் வந்து லைலா காலேஜில் பிகாம் படித்தான், எஸ்ஆர்எம்மில் எம்பிஏ படிச்சுட்டு இப்போ லைவ் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஹி ஹேஸ் அ ஹீஸ் மந்த்லி சேல்ரி வில் பி 50,000 ருபீஸ், பட் ஹீ இஸ் வெல் ப்ராப்பர்ட்டிட். ஹி காட் அ ஓன் ஹவுஸ் இன் டி நகர், ஹி காட் அ கார், பட் வெரி ஜெனரஸ் ஹார்ட்டட் ஃபெலோ. அவனுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, ஹீ இஸ் அ வெரி வெரி மைல்டு செரிப்ரல் பல்சி பாய். அந்த குறை நிறையோட டீட்டெயில்ஸ் கேன் பி கிவன் லேட்டர். அவன் குறை நிறையோட அக்செப்ட் பண்ணிண்டு அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும். அவனோட எந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் வி கேன் கிவ் தட் கேர்ள் ஒரு டீசன்ட் லிவிங் கொடுக்க முடியும், எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் கிடையாது. எனி பிராமின், எனி தெலுங்கோ கன்னடமோ, எனி பிராமின் இஸ் ஓகே. ரெண்டு பேரும் அல்டிமேட்டாக ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் இஷ்டம். நீங்கள் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய இப்போ எஸ்எஸ்எம் ஐடி நான் சொல்கிறேன், மிஸ்டர் ஆர் வி ஸ்ரீராம், ரைட்? அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி MMM81. இப்போ உங்களுக்கு அது க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். அவருடைய எஸ்எஸ்எம் ஐடி M8145. இதுதான் அவருடைய ஃபோட்டோ, மிஸ்டர் ஸ்ரீராமுடைய ஃபோட்டோ. இவருடைய டீட்டெயில் அவங்க ஃபாதர் அண்ட் மதர் தெளிவாக சொன்னாங்க. பிராமின்ல என்ன கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எஸ் வேணும் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் காண்டாக்ட் பண்ணலாம் 1 மணிக்கு மேலே. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. வணக்கம். நான் வேலூர்லேருந்து வரேன். நான் வந்து பிஹெச்எல் ஒர்க் பண்ணுறேன். என் பையனுக்காக பார்க்க வந்திருக்கிறேன். என்னுடைய கோத்திரம் வந்து பாரத்வாஜ கோத்திரம். பையன் பேர் வந்து சங்கர நாராயணன். டேட் ஆஃப் பர்த் வந்து 86 பர்த் பண்ண பர்த் அவர். பூராவர நட்சத்திரம், 1ஆம் பாதம், தனுர் ராசி. மெட்ராஸ் டியூனல் இம்பேக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு சிங்கப்பூர் பேஸ் கம்பெனியில் பிஸ்னஸ் லைன்ல ஒர்க் பண்ணுறாரு. வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காரு. சாஸ்திரா தஞ்சாவூர் சாஸ்திரால் எம்பிஏ படிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல பெண்ணாக பார்க்குறோம். ஒரு அவர் 86 பிறந்தாங்களா, ஒரு 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்க்குறோம். படிச்சிருந்தா போகணும், வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கு போனாலும் பரவாயில்லை, குடும்பத்துக்கு குணமாக இருக்க பெண்ணா நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாரோட ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோ நம்ம இப்போ பார்த்துடலாம். அவரோட எஸ்எஸ்எம் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99662. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணன். எஸ்எஸ்எம் ஐடி 99662. ஸோ இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே எஸ்எஸ்எம் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 o'clockலேருந்து ஹெல்ப் டெஸ்க் ஓப்பனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்காக வரன் பார்க்க வந்திருக்கீங்க? என் பேர் வளசி ஜெயராமன் பேர். என்னுடைய சித்தி பையனுக்காக நான் பார்க்குறேன். அவனுக்கு அப்பா இல்லை, 3 அக்கா தங்கைகள். அவள்லாம் நல்ல வெல் செட்டில்டு, எல்லாருமே அவுட் ஆஃப் மெட்ராஸ். இந்த பையன் ஆவடியில் ஒரு தனியார் கல்லூரியில் வேலை பார்க்குறான். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பிராமண பையன், அதுதான் அவனுடைய தகுதி. மாதம் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். நல்ல பொண்ணு இருந்தால் போகிறோம். எந்த வித ஒரு கோயிலில் வச்சு கூட நாங்கள் அதுக்காக நாங்கள் வந்து ஏதோ பெரிய கீழே இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சமூகத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைன்றதுனால ஒரு கோயிலில் வச்சு கூட நாங்கள் திருமணம் பண்ணிக்க தயாராக இருக்கோம். ஒரு நல்ல பிராமண பொண்ணு வேணும், சப்செட்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவனு வயசு 36 ஆகுது. நம்ம தர்மத்தை காப்பாற்றணும், பெரியவா பேரில் பக்தியாக இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மீட்டுக்கு வந்திருக்கேன். அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்ல. கர்க்க கோத்திரம், கன்னி ராசி, அஸ்தம், 3ஆம் பாதம். உங்களுக்கான ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒர்க் பண்ணுமா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்? இல்லை, எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவரை பற்றின டீட்டெயில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இவர் பேர் மிஸ்டர் முத்துக்குமரன்.
இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி பார்த்தோம்னா 99419. மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய இவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்குற ப்ரொஃபைல் உங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்காக காண்டாக்ட் பண்ணலாம். சொல்லுங்கள் சார். அவர் வந்து ஒரு 3 MA படிச்சிருக்கார். எந்த விதமான குழந்தை படிக்கணும், படிக்க டிகிரியாக இருக்கணும், அதுமாரிலாம் அவர் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. 36 வயசு ஆகிடுத்து. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைன்ற ஒரு அடிப்படையில் ஒரு பெண்ணு தேவை, அவ்வளோதான வழியை. டவுரி கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அது மாதிரி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ரொம்ப இந்த சங்கரா டிவி மூலமாக வெறி சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான் எங்களுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ப்ரொஃபைல் நம்பர் 6 to 10 ப்ளீஸ். சீரியல் நம்பர் 6 to 10 ரைட். 6 to 10 ப்ளீஸ் கம் டு த ப்ரொஃபைல் பூத். வணக்கம் சார். வணக்கம் அனைவரும். காலை வணக்கம். நாங்கள் 52 வரோம். எங்கள் தங்க பையனுக்கு பார்த்துட்ருக்கோம். பையன் மஸ்கேட்டில் ஒர்க் பண்ணுறோம். கௌசிக கோத்திரம், 35 வயசு, பூராட நட்சத்திரம். மஸ்கேட்டில் ஃபோர்மேனாக இருக்கான். எலக்ட்ரிக்கல் டிப்ளமா படிச்சுட்டு ஃபோர்மேனாக இருக்கான். அப்பா இல்லை, பையனுக்கு அப்பா இல்லை. ஒரு அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நல்ல வரனா பார்த்துட்ருக்கோம். 5 வயசு வரைக்கும் வயசு வித்தியாசம். பண்ணால் இங்கே வந்துடுவான். ஸோ சருக்கு 35 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ வரனுக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு என்ன எக்ஸ்பெக்டேஷன் சார் இருக்குது? பொண்ணு வீட்டிலேருந்து உங்களுக்கு என்னம்மா எக்ஸ்பெக்டேஷன்? எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல குடும்பம் பண்ணால் இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு ஸோ நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் சொல்லு. வேலைக்கு போகலாங்களா பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம்? போகலாம். வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் பெட்டர். வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட எஸ்எஸ்எம் ஐடி நம்ம சொல்லிடலாம். அவரோட பேர் கணபதி. எஸ்எஸ்எம் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99484. நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்எஸ்எம் 99484. இதுதான் கணபதியோட எஸ்எஸ்எம் ஐடி. இந்த வரன் உங்களுக்கு பொருத்தமான வரன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்ப் டெஸ்க்கை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இங்கே ஒரு ஒரு ப்ரொஃபைலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். 1 மணிக்கு மேலே ஹெல்ப் டெஸ்கில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். பி பேஷண்ட். உங்களுடைய சீரியல் நம்பர் வரும்போது நீங்கள் ப்ரொஃபைல் ரூமுக்கு வந்தால் போதும். வணக்கம், நமஸ்காரம் சார். என் பேர் ராஜேஷ். கௌஷிக கோத்திரம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். ஒர்க்கிங் இன் TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், சென்னை OMR-ல ஆஃபீஸ், துறப்பாக்கத்தில். வீடும் அங்கே தான் இருக்குது, துறப்பாக்கத்து தான் சொந்த வீடு. தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனி பிராமின் கேர்ள், வெஜிடேரியன் கேர்ள். உங்கள் ஏஜ் என்னன்னு சொல்லு. ஏஜ் வந்து 32. பொண்ணுக்கு வந்து எனி ஏஜ் 20 to 30. ஓகே. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்க மாதிரி தானே கேர்ள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஸ்பெசிஃபிக்காக சென்னைன்னு இல்லை. எந்த இருந்தாலும் ஓகே. டிகிரி முடிச்சிருக்கணும். வேலைக்கு போகிறதாலும் ஓகே, இல்லை வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்தாலும் ஓகே. ஓகே. ஓ, என்ன ஹைட் ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்குறீங்க? என்ன ஏஜ்குள்ளே எதிர்பார்க்குறீங்க? ஏஜ் வந்து 20 to 30 இனி ஏஜ். ஹைட்டு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே சார். இப்போ இவருடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொன்னாங்க. இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி இப்போ நான் சொல்கிறேன். இவர் மிஸ்டர் ராஜேஷ். இவருடைய எஸ்எஸ்எம் ஐடி 71736. உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் டெஸ்க் கிட்டே கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கேருந்து வரீங்க? மெட்ராஸ். பையனுக்கு பார்க்க வந்திருக்கீங்களா? பையன் எங்கே இருக்கார்? சிங்கப்பூரில் இருக்கு. ஓகே. அவருக்கு என்ன மாதிரியான பொண்ணு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க? அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபேமிலி. என்னவா வர்க் பண்ணுறார் சிங்கப்பூரில்? எத்தனை வருஷமாக இருக்கார் சிங்கப்பூரில்? 8 இயர்ஸாக இருக்கார். ரோல்ஸ் ராய்ஸில் ஒர்க் பண்ணுறார். மந்த்லி மந்த்லி 140,000 சேல்ரி வருது. நல்ல கொஞ்சம் பார்க்க அழகாகவும் அட்ஜஸ்டபிள் பொண்ணாகவும் வேணும். நாங்கள் வடகளை ஐயங்காரார், அதனால் ஐயங்காரா பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும். அவரோட நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்கம்மா, ஏஜ் சொல்லுங்க. சித்ரா நட்சத்திரம், துளாராசி. ஏஜ் வந்து 31. பொண்ணு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருந்தால் போகிறோம், கொஞ்சம் ஃபேராக இருக்கணும் சொல்லுங்கள். அவரோட ஃபோட்டோ இருக்கா? அவரோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அவங்களோட எஸ்எஸ்எம் ஐடி சொல்லுங்கம்மா. அவரோட எஸ்எஸ்எம் ஐடி வெங்கடேஷ். அவரோட எஸ்எஸ்எம் ஐடி வந்து 96276. வெங்கடேஷ் அவர் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் லுக்காக ஃபேராக, அதே மாதிரி பொண்ணு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருந்தால் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் அவரோட எஸ்எஸ்எம் ஐடி 96276. இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ஹெல்ப் டெஸ்க்கு ஆஃப்டர் 1 o'clock நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச்.